இன்னைக்கு நாங்க ஏழைகளின் அமிர்தமான பைத்தங்காய தாங்க பறிக்க போறோம். இதை நாங்க எங்க ஊர்ல பைத்தங்கான்னு சொல்லுவோம், எங்க பக்கத்து ஊர்ல காராமணின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இந்த பைத்தங்காவை பறிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் எங்க மாமா வீட்டு கொல்லிக்கு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தாக்கா நாங்க எதிர்பார்த்ததை விட நிறையவே பைத்தங்காய் இருந்துச்சு. அதனால நானும் எங்க பசங்களும் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பைத்தங்காவை பறிக்க ஆரம்பிச்சோம். ஆமா ப்ரோ, நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த பைத்தங்காவில் அப்படி என்னதான் ப்ரோ இருக்குது, எங்க தாத்தா எப்ப பாரு கொல்லியில போட்டுனே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவோ எங்க பசங்க. ஏ, பாக்குறதுக்கு தான் இந்த பைத்தங்கா ரொம்ப சிறுசு, ஆனா இந்த பைத்தங்காவை நம்ம சாப்பிடறதால நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த பைத்தங்காவில இருந்தே நமக்கு கிடைக்கும். இந்த பைத்தங்காவில கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனால இந்த பைத்தங்காவை நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலே நம்ம வயிறு நம்பிடும் உடனே. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த உணவு சாப்பிடணும்னே தோணாது. இப்படி நம்ம எந்த பொருளுமே சாப்பிடாம இருக்கதால நம்ம உடல் எடை கூட குறையும். ஏ, நீங்க இனிமே யாருனா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பைத்தங்காவை அதிகமா பறிச்சு சாப்பிடுங்க, அவங்களுக்கு டப்புன்னு உடல் எடை குறையும். அதுக்கப்புறம் நானும் எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு மூலையில எங்களுக்கு தேவையான அளவு பைத்தங்காவை பறிக்க ஆரம்பிச்சோம். ஆமா ப்ரோ, இந்த பறிச்ச பைத்தங்காவை வச்சு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. ஏ, நம்ம இப்ப இந்த பைத்தங்காவை வெயிச்சு தான் சாப்பிட போறோம். அப்படி நம்ம இந்த பைத்தங்காவை வெயிச்சு சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களை கூட்டினு கிளம்பிட்டான். முதல்ல பறிச்சுன்னு போன பைத்தங்காய் எல்லாத்தையும் தண்ணியில கொட்டி அலசி எடுத்துக்கினேன். ஏன்னா இந்த பைத்தங்காய் மேல நிறைய பூச்சி வண்டுங்க எல்லாம் உட்காந்துருக்கும், அதனாலதான். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு குண்டான்ல தண்ணியை வச்சு கழுவுன பைத்தங்காவை எடுத்து அதுல போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பை எடுத்து பைத்தங்காவுக்கு தேவையான அளவு பைத்தங்காவில போட்டேன். அந்த குண்டா மேல ஒரு தட்டை போட்டுட்டு நானும் எங்க பசங்களும் ஒரு அரை மணி நேரமும் உட்காந்துருந்தோம் அடுப்புக்கு காவலா. எங்க பசங்களும் என்ன ப்ரோ வெந்துருச்சா பாரு ப்ரோ பாரு ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டு நேர்ந்தானுவா. சரி இருங்கடா திறந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தாக்கா பைத்தங்காய் வெந்து போச்சு. அதுக்கப்புறம் அடுப்புல இருந்து அந்த குண்டான தூக்கிட்டு போயிட்டு அதுல இருந்து தண்ணியை மட்டும் வடிகட்ட ஆரம்பிச்சேன். ஒரு வழியா கஷ்டப்பட்டு வடிகட்டிட்டு பைத்தங்காவை திறந்து பார்த்தாக்கா பைத்தங்காய் அருமையா வெந்து போச்சு. சரி வாங்கடா இந்த வெந்த பைத்தங்காவை எட்டு போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் கிளம்பிட்டேங்க பைத்தங்காவை சாப்பிடறதுக்காக. வெயிச்சு அந்த பைத்தங்காவை எட்டு போயிட்டு தட்டுல வாரி போட்டதும் எங்க பசங்க எல்லாம் உட்காந்துட்டானுவோ ரவுண்டு கட்டி சாப்பிடறதுக்கு. இருங்கடா வெயிட் பண்ணுங்கடா எல்லாமே கும்பலா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தட்டுல வச்சிருந்த பைத்தங்காவை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். சரி நாமளும் ஒரு பைத்தங்காவை சாப்பிடலாமே சொல்லிட்டு கையில எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே பைத்தங்காய் வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. நான் சொன்னாக்கா நீங்க நம்ப மாட்டீங்க, வேணும்னா நீங்க ஒரு டைம் பைத்தங்காவை வாங்கி வெயிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு மூலையில ரவுண்டு கட்டி உட்காந்து பைத்தங்காவை சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. ஏ நல்லா சாப்பிடுங்கடா அந்த பைத்தங்காவை, ஏன்னா அந்த காலத்துல இருந்த தாத்தா பாட்டிங்களா அந்த பைத்தங்காவை சாப்பிட்டதாலதான் உங்க உடம்புலாம் நல்லா கல்லு மாதிரி இருந்துச்சு. அப்படி உங்க உடம்பு கல்லு மாதிரி ஆகணும்னாக்கா நீங்களும் இந்த பைத்தங்காவை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சேன் இந்த பைத்தங்காவை. நீங்க யாரெல்லாம் இந்த பைத்தங்காவை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.